ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுமான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானே பாடலூர் ரெம்பாவாய். எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழிநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன, காவியின் உடை அணிந்த துறவிகள் தங்கள் மென்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரித்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே. கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது, அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள். நாக்கு சரியானதை மட்டும் பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. இனி இந்த பாசுரத்தை ஈரோடு திருமதி ரமாகிருஷ்ணன் இனிய கானத்தினால் நாம் சேவிப்போம். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நனதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேல் ஒரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடேல் ஒரெம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரண்.